ஸ்லம்டாக் ஹஸ்பண்ட். டைட்டிலே ரொம்ப கிரேசியாக இருக்குல்ல, கதையும் தான். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு நாயை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி ஹீரோ வரஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. யார் இந்த ஹீரோ, அவையும் ஒரு நாயை கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற அவனை பற்றின கதையை அவனே ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. நம்ம ஊரில் களையப்படாத மூட நம்பிக்கைகள் இன்னும் பல இருக்குது. அதில் ஒன்று தான் இவங்க கையில் எடுத்திருக்காங்க. இவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் என்னமோ சீரியஸான மேட்டர் தான், பட் அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்க விதம் ஃபன்னியான ட்ராக்ல. மாடர்ன் டே கப்புள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கப்புள் அப்படின்னு நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி பலதான் இப்போ இங்கே பார்க்க முடியுது. அப்படி ஒரு மாதிரியான ஃபன்னான ட்ராக்கை பிடிச்சி நகர்ற இந்த கதை ப்ரீ கிளைமேக்ஸில் தான் அதை கொஞ்சம் சென்டிமெண்டலாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ட்விஸ்ட்டோட. அங்கே தான் இந்த கதையில் உள்ள சீரியஸ்னஸ்ஸே நமக்கு விளங்குது. சரி, ஒரு சீரியஸான படம் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஒரு காமெடியான படம் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னு பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவே ஒரு சீரியஸான விஷயத்தை அப்படி காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல டீம் எஃபர்ட்டில் என்ன பாசிபிள் இல்லாமல் போயிடும். இங்கே எல்லா ஆர்டிஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்தே ஆரம்பமே மெயின்லீடாக பண்ணியிருந்த ரெண்டு பேருமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் அந்த அம்மா கேரக்டர், இடையில வர அந்த ரெண்டு வக்கீல் கேரக்டர், ஒரு போலீஸ் கேரக்டர், அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர், அந்த டாக்கோட ஓனர் கேரக்டர்னு எல்லாருமே பிரமாதமான ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீமோட கான்ட்ரிபியூஷனுமே மென்ஷன் பண்ண வேண்டியது. வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி இந்த டேரக்டர் சில விஷயங்களை இந்த கதையோட சேர்த்து இறக்கிட்டு போயிருக்காரு. அதுக்கு ஒத்துழைச்ச இந்த ஒட்டுமொத்த டீமுக்குமே. முன்ன சொன்னது போல் இப்படியான படங்கள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதை புல் ஆஃப் பண்ண அந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, கதையோட வெயிட்டேஜே இப்படி இருக்கு. அதில் பாதி கூட இல்லாத சில மினிமலான காட்சிகள் இந்த படத்தோட ஆரம்பத்தில் இருக்குது. அது சின்ன லேக்கை உருவாக்கிடுச்சுங்கிறது மறக்க முடியாத உண்மை. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி புல் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு டீசெண்டான வாட்சாக கட்டாயம் இந்த படம் உங்களுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் தான். இப்போ இந்த படம் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிச்சயம் டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த படத்துக்கு உங்களோட தச்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன். பாய்.